வணக்கம். வெண்டைக்காயில் வடையா? ஆமாங்க, அழுவழுப்பான தன்மையுள்ள வெண்டைக்காயை வச்சு ஒரு மசால் வடை செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த வடை செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். எப்போதும் போல் நம்ம மசால் வடை பண்ணுறது தாங்க. கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு 1.5 மணி நேரம் ஊறணும். அதுக்கடுத்து வெண்டைக்காய் இதையும் நல்லா நுனியெலாம் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கணுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவாங்க, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு இதை மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இதை கட் பண்ணி வச்சுக்கணுங்க தனியாக. கடைக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கினாச்சு. இதோட கூட கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை இதில் சேர்த்துடலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லியும் இதில் சேர்த்துடலாம். உப்பையும் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒன்று சேர கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து வானலில் எண்ணெய் வச்சு வடை போட வேண்டியது தான். அழகாக வடை போட்டு எடுத்து பொரிஞ்சிட்ருக்குது. சுவையான வெண்டைக்காய் வடை ரெடி ஆகிடுதுங்க. நீங்களும் இதை எப்படி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.